சார் வணக்கம் சார். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறப்போ பாரத மாதாவை கொன்று விட்டார்கள் அப்படின்னு பேசியிருந்தார். அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? வேறு என்ன தப்பு இருக்குது? இந்தியாங்கிற பேரே தப்பு, அது ஒரு துரோகிகள் வச்ச பேருன்னு சொன்னி இந்தியாங்கிற பேரே துரோகம் அப்படின்னு சொன்ன ஆள் இல்லை. பாரத மாதாவை கொன்று விட்டார்கள்போது அது அந்த அந்த பூமி அந்த மணிப்பூர் வந்து நாட்டில் இல்லையா? அந்த பெண்களை எல்லாம் நிர்வாணப்படுத்தினது மாத்திரமா எத்தனை பெண்களை கற்பழிச்சிருக்கீங்க? நீங்களே உங்கள் அரசு அஃபிஷியல் கணக்கில் வந்து 127 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காரு. நீயே கொடுக்குறேன், நீயே சொன்ன அந்த பெண்கள் என்னுடைய மகள்கள் அப்படின்னு நீயே ஒத்துக்கிட்ட, அது நடந்தது ஒத்துக்கிட்டேன். அதை தான் சொன்னார், ஏறத்தாழ பாரத மாதாவை கொன்ற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு. அதுக்கே கோச்சிக்கிறேன், பண்ணது நீ தானே, ஊன் சீஃப் மினிஸ்டர் தானே பண்ணார், அதுக்கு நீ தானே ஆதரவாக இருந்த, அதான் சொன்னார். அதில் என்ன தப்பு இருக்குது? ஒன்று, ஸ்மிருதி இராணி வந்து பாரத மாதாவை பற்றி ராகுல் காந்தி எப்படி பேசலாம், தேசப்பற்றையே குலைச்சிட்டாங்க, தேசத்தையே அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்றாங்க. நீ மந்திரியாக இருக்கிறத விடவா கேவலம், நீ என்னவா இருந்தேங்கிறதெல்லாம் பார்த்தா வெளியில் சொல்லாமல் இன்றைக்கி பேசலை. ஏன்னா நீ ஜெயலலிதாலும் ஒரே கேஸ், அதனால் நாங்கள் பேசலை. ஏன்னா ஜெயலலிதா வேணால் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அரசியலுக்கு வந்த உடனே, அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா என்னுடைய சினிமா வாழ்க்கையோடு இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ள போகும் அரசியலை சேர்த்தாதீர்கள், அது வேறு ஜெயலலிதா, இப்போது நான் முற்றிலுமாக மாறிவிட்டேன், அரசியலுக்கு வந்து விட்டேன். அவங்க கண்ணியமான ஒரு அறிக்கை விட்டாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி ஒன்று அந்த மாதிரி அறிக்கை விடுறீங்க. இப்போ கூட சமீபத்தில் ஏதோ அதில் ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் வந்துருக்குது அவங்களுடைய பழைய புகைப்படங்கள்லாம், தேவையாது. அவங்கள யாருமே தெரியாமல் எதுக்காக அவங்க மந்திரி ஆக்கினாங்கிறதே பல பேர் கேள்வி கேட்டாங்க. இப்போ அந்த ஃபோட்டோலாம் வரும்போது அவங்க அமைச்சர் பதவி எப்படி வந்தாங்கிறது தெரியுது. இவங்க பேசுகிறாங்க, யாரை பற்றி பேச, அதுதான் சிரிப்பாக இருந்தது. இந்தமா பேசும்போது நீ யார் பேசலாமா, இப்படி பேசலாம், உன்னை பற்றி பேச ஆரம்பித்தா என்ன அவ்வளோ அசிங்கம் இருந்தது, வாயை மூடிட்டு இருக்கிறதான் நல்லது. பிரதமர் மோடி அவர்கள் எதிர்கட்சிகள் அவையில் இருந்தப்போ மணிப்பூர் பற்றி ஒரு விஷயம் கூட பேசலை. அவங்க வெளியில் போன பிறகு ஒரு 4 நிமிஷம் மட்டும் மணிப்பூரை பற்றி பேசலை, 2 மணி நேரம் உரையில். எப்படி பார்த்தீங்க? மாட்டிக்கூடாதுன்னு இருக்கும் வந்து கேட்டாக்கா தப்புனே ஏதாவது சொல்லிவிட்டாங்க, திருப்பி பேச தெரியாது, எழுதி கொடுத்தது வந்து படிக்கிற ஆள் அது, திருப்பி கேட்டாக்க பதில் சொல்ல தெரியாது, மாட்டிட்டு முழிக்கணும், அதனால தான் அவங்க போகிறவர்களுக்கு அதிகம். இவங்க பண்ணது தப்பு, வெளி நடப்பு செஞ்சே இருக்கக்கூடாது, இருந்துருக்கணும், கம்ப்ளீட்டாக இருந்தது. இருந்திருந்தாக்கா மோடி நல்லா மாட்டிருப்பார். என்னத்த மாட்டுறதுக்கு என்ன இருக்குது? அவர் என்றைக்கு வந்து நம்பிக்கை நாடாளுமன்றத்துக்கே வராமல் ஓரமாக ஒதுங்கினாரோ அப்போயே அவர் குற்றவாளிங்கிறத ஒரு அக்செப்டபிளாக தான் இருக்கும். குற்றம் இல்லைன்னா நான் வந்து வா நான் சொல்கிறேன் பதில் சொல்கிறேன்னு சொல்லி மறுநாளே நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கலாமே. தனியாக இது பண்ணி பேச வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன நடந்துங்கிறது நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாமே, தைரியம் இல்லையா? ஸ்மிருதி இராணியை கூப்பிட்றாரு, நிர்மலாவை கூப்பிட்றாரு, அமித்ஷாவை கூப்பிட்றாரு, எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. இவ்வளோ பேர்த்துக்கிட்டே இவ்வளோ பேர்த்துக்கு பின்னாடி நின்றுட்டுருக்காரு ஸ்மிருதி இராணி, நிர்மலா சீதாராமன், அமித்ஷா, இத்தனை பேர்த்து பின்னாடி நின்று ஒளிஞ்சிக்கிட்டு நான் வரமாட்டேன் வரமாட்டேன், கடைசியில் வர வழி இல்லை, மாட்டிக்கிட்ட போது தான் வந்து பேசுகிறாரு. இதுலேயே தெரியுது இல்லை, அவர் தான் குற்றவாளிங்கிறதுக்கு இதுக்கு இதை விட என்ன. மோடி சொல்கிறாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய கொடியையும் சின்னத்தையும் நேர குடும்பம் திருடிடுச்சு. அவர் எனக்கு தெரியல எதெல்லாம் இவர்கிட்ட இருந்திருந்தாக்கா அதானிக்கு ஒத்துருப்பார். ஸ்ரீதேவிக்கு கொடி உடலுக்கு வந்து தேசிய கொடி போத்தின கவர்மெண்ட் தானே, ஸ்ரீதேவி போன்ற தேச தியாகிகளுக்கு அந்த அம்மா இறந்தபோது தேசிய கொடி போத்தினாங்க தெரியுமில்ல, அப்படிப்பட்ட ஆளுங்க. அதனால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பேசுவாங்க, அவங்கக்கிட்ட கண்ணியத்தையும் நேர்மையும் இதெல்லாம் இப்போ நாகரிகத்தையும் எதிர்பார்த்தா என்ன இருக்குது? யா இப்போ தெரியுதா அண்ணாமலை ஏன் இப்படி இருக்காருன்னு? தலைவன் எப்படி எப்படி நேரு குடும்பத்து கொடி திருடிச்சான், அப்போ இப்போ தேசிய கொடி இல்லாமல் இந்தியா தவிக்குது, எல்லாம் அவங்க திருடி வீட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டாங்க, தேசிய கொடியே இல்லை இப்போ, அதானே அவர் சொல்ல வர்றாரு. அப்போ பறக்கிற கொடியெல்லாம் எங்கே இருந்தது? பேசுறது அர்த்தம் இருக்குது, தேசிய கொடி திருடிட்டாங்க. காங்கிரஸ்ன்ற கட்சியை வெள்ளக்காரங்க ஆரம்பித்த கட்சி, ஆமாம், ஏமோ ஹியூம்கிறவர் தான் ஆரம்பித்தார் அது. அதுக்கப்புறம் தேசிய இயக்கமாக மாறிச்சு, அதை வளர்த்தவங்க வந்து பெசன் ஆனி பெசன் போன்ற வெளிநாட்டுக்காரர்கள்லாம் சேர்ந்து வளர்த்தனது தான் அது. யார் இல்லைன்னா உன் கட்சி யார் ஆரம்பித்தா நான் சொல்ல, தைரியம் இருக்க உனக்கு, அதனுடைய பின்னணி என்ன, உங்கள் கட்சியினுடைய லட்சியம் என்ன, ஆர்எஸ்எஸ்னுடைய லட்சியம் என்ன சொல்ல பார்க்கலாம், சொல்ல முடியுமா? நாகரிக மனிதர்கள் வாழ்கிற ஒரு பூமியில் ஆர்எஸ்எஸ்னுடைய லட்சியத்தை சொல்ல முடியுமா உங்களால்? யார் நீங்கள்? நிறைய கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சி மேலே வைக்கிறாங்க. யூபிஏ கூட்டணியை பெங்களூரில்
கொன்று புதைச்சிட்டாங்க, அதை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. யூபிஐ கூட்டணினா என்னது? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணிக்கு முன்னாடி அந்த கூட்டணி அந்த பேரில் இருந்தது, அதை பேரை மாற்றிட்டாங்க. வேறு என்ன இருக்குது? அந்த கூட்டணி ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகன்னு மாற்றினீங்கல்ல, அது மாதிரி தான். அப்போ ஆர்எஸ்எஸ் கொண்டு விட்டாங்க, புதைச்சி விட்டாங்கன்னு சொல்கிறதா? அது கூட இருக்கு. என்ன இப்போ மோகன் பகவத் வந்து கோமா இருக்கார், ஆர்எஸ்எஸ்ஸை கொண்டு புதைச்சிட்டு தான் சொல்கிறாங்க. நீ யாரை விட்ருக்க? இருக்கட்டும், மற்றவங்களை பற்றி பேசுறது இருக்கட்டும். அந்த அத்வானி வந்தார்னா நீ ஒரு ஒரு அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்தப்பாரு. எவனா மறப்பானா அப்படிப்பட்ட ஆள் நீ வந்து பேசுகிற? அந்த அந்த கூட்டணி வேணா அதை பேர் பேரை மாற்றியாச்சு. அதில் வந்து லிமிட்டெட் இதோட ஸ்கோப்போடு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஒரு இன்னும் பெரிய இதோட சேரும்போது இன்னும் நாலஞ்சு பேர் வந்து சேரும்போது பழைய பேர் வேணாம்னு புது பேர் வைக்கிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதில் என்ன பாலிட்டிக்ஸ் இருக்குது? இந்தியா கூட்டணி வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்குது. அதை பற்றி அவங்க கோலப்பட்டு நீ ஏன் கோலப்படுற? அங்கே அந்த கூட்டணியில் இருக்க எல்லாருக்குமே பிரதமர் இவருக்கு மாத்திரம்தான் இல்லை, மற்றவங்க எல்லாத்துக்கும் பிரதமர் எல்லாத்துக்கும் இருக்கு தான் செய்யும். அதில் என்ன இருக்குது? அரசியலுக்கு வந்தாக்க என்ன என்னத்துக்கு வந்தேன்னாக்கா நான் அமைச்சராகணும், அமைச்சரானதுக்கப்புறம் முதலமைச்சரான், முதலமைச்சரானதுக்கு பிரதம மந்திரி ஆகணும். அது இருந்தால் தான் அரசியலுக்கு வர முடியும். எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறோம், எம்பிபிஎஸ் முடித்தோன்னே எம்டிஏ எம்எஸ்ஓ பண்ணுங்கிறோம், எம்எஸ்ஓ எம்டிஏ இப்போ முடித்ததுக்கப்புறம் டிஎம்ஓ எம்சிஹெச்ஓ பண்ணுங்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பிடிஎஃப்னு போகிறோம், போஸ்ட் டாக்டரல் ஃபெலோன் போகிறோம், போயிட்டே தானே இருக்கிறோம். ஏன்னா அச்சீவ்மெண்ட் வரணும், அச்சீவ்மெண்ட்ஸ் வரணும், அதுக்காக மாற்றிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் பிரதம மந்திரி ஆகணும் ஆசை இருந்தால் தான் நீ கவுன்சிலராகவது ஆக முடியும். எய்ம் ஹை ஸோ தட் யூ கேன் ரீச் சம்வேர். வானத்தை தொடுகிறேன்னு நினச்சா தான் நீங்கள் பறங்கப்படையாவது ஏற முடியும். அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? எது அதாவது பிரதம மந்திரின்னு ஆசைப்படுறது மோடி ஒருத்தருக்கு தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரா? வேறு எவனுக்கு இந்த ஏழைத்தாய் முதல்வனுக்கு தான் அந்த அருகதை இருக்குதுன்னு நினைக்கிறாரா? நாங்களாம் ஆசைப்படக்கூடாதா? என்ன புரியலையே? முதல்ல உன் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குது, அண்ணாமலைக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் பழனிசாமிக்கும் மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தா. ஸ்மிருதி இராணி திடீர்னு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் விரைவில் ஜெயிலுக்கு போயிடுவார். அது சோ அது அவங்கக்கிட்ட ஆட்சி இருக்குது, அது அவங்களால முடியும். அதில் என்ன இருக்குது? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. ஆட்சி போச்சுன்னா அதே ஜெயிலுக்கு நீயும் தான் போவேன். உடனே எத்தனை வகையான கேஸில் போடலாம் தெரியுமில்ல ஸ்மிருதி இராணியை? ஒன்று ரெண்டு கேஸ்லேயே போடலாம், எத்தனையோ கேஸ் கட்டுறதுக்கு மேலே எதில் வேணாலும் போடலாம். ஆட்சி வந்துடுச்சுன்னா உன் மேலே கேஸ் போடுறது பெரிய விஷயம் இல்லை. யோசனை பண்ணு, என்றைக்குமே நிரந்தரமாக நீ உட்காந்துட முடியாது. அதை ஞாபகம் வச்சு. கனிமொழி அவர்களின் கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, செங்கோலையே நாங்கள் தான் கொண்டு நாடாளுமன்றத்தில் வச்சோம் அப்படின்ற. இந்த செங்கோலை கொண்டு போய் நாடாளுமன்றத்தில் புதைச்சிட்டாங்க, அதுதான் பண்ணாங்க. கனிமொழி என்ன சொன்னாங்க? குற்றம் செஞ்சால் அந்த செங்கோல் பாண்டியனுடைய செங்கோல் வளைஞ்சதுன்னு உடனே அவன் செத்து போயிட்டான். அதை செய்யலையே. நீ சொன்ன இது ஸ்டேட் உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் மணிப்பூரில் நீங்கள் தான் குற்றவாளிகள்ங்கிறத உன்னுடைய வாதத்தில் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். நீயும் உன்னறியாமல் ஆமாம் நாங்கள் தான் பண்ணோன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ என்ன பண்ண? செங்கோலை கையில் வச்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சா? செங்கோலா இல்லை போலீஸ் கைத்தடியா? என்ன உனக்கு அது என்னன்னு தெரியுமா? செங்கோலை கொண்டு போய் வச்சதுனாலே அதை வந்து உனக்கு செங்கோலை செங்கோலை கொண்டு போய் புதைச்சிட்டேன், உன் கையில் இல்லை. அதுதான் அர்த்தம். நாங்கள் போடுற பால்லலாம் நாங்கள் செஞ்சுரி அடிக்கிறோம், ஆனால் எதிர்கட்சிகள் நோபாலாகவே போடுறாங்க. நோபாலாக தான் போடுறாங்க, செஞ்சுரி அடிக்கிறாங்க. அவர் சொன்னார் மோடி கடைசி பால் நான் சிக்ஸர் அடிப்பேன்னாரு. பவுண்டரி கிட்ட ஒரு பிளேயர் நிற்பான், கேட்ச் பிடிச்சிருக்கும். சிக்ஸர் அடிக்கிற போன பாலில் தான் பல மேட்ச் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு, பல டீம் காலியாக இருக்குது. ஆக கிரிக்கெட்டும் அவருக்கு தெரியல. சிக்ஸர் அடிக்கும் போது தான் பல கேட்சஸ் பவுலரே வந்து சிக்ஸர் அடிக்கிறதுக்கு எந்த எதுக்கோ கொடுப்பானா கேட்ச் கொடுப்பாங்கிறதுக்கு தான் அந்த அட்டெம்ப்ட் பண்ணுவான். அதுதான் பவுலருடைய வேலை, ஸ்லோ பவுலருடைய ஸ்பின்னருடைய வேலையை அது தான். யார்கர் போடுவாங்க, ஆஃப் ஆஃப் ஸ்பின்னில் வருதா லெக் ஸ்பின்னில் வருதான்னு தெரியாது. கிட்ட வரும்போது ஆஃப் ஸ்பின்னராக இருக்கிறது லெக் ஸ்பின்னாக மாறும். இவன் ஓங்கி அடிப்பான், க்ளீனாக பவுண்டரி கிட்ட போகும்போது சிக்ஸர் நினச்சிட்டுவோம், அவன் கேட்ச் பிடிச்சா இவன் அவுட் பண்ணிவிடுவான் டீம் காலி. அதை தான் அவர் சொல்லியிருக்கார், நாங்கள் கடைசி பாலில் சிக்ஸர் அடிப்போம், அந்த பால் கேட்ச் பிடிச்சி நாங்கள் காலி ஆகிடுவோம் அப்படிங்கிறத மோடி சொல்லியிருக்கார். ஒரு ஏழைத்தாயின் மகன் பிரதமர் ஆனதால் இவங்களுக்கெல்லாம் பொறாமை அப்படின்றது கரெக்ட். ஆமாம், ஒரு ஏழைத்தாயின் மகன் இன்றைக்கி வந்து 25 லட்சம் ரூபா சூட்டு போடுறாருன்னா பொறாமை போடத்தான் செய்வாங்க. ரொட்டி விற்று பிளாட்ஃபார்மில் டீ விற்றுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி 25 லட்சம் ரூபாயில் ஒரு சூட்டு போட்டு ஜாலியாக சுற்றுறாருன்னா பல
அழகுபடுத்திக்கிறதுக்கு மாத்திரம் மாதம் 30 கோடி ரூபா செலவாகுதுங்க. அவருடைய மேக்கப்புக்கு 30 கோடி ரூபா செலவாகுதுன்னா யாருமே எரிச்சல் படத்தான் செய்வாங்க. தாய் ஒன்று ஏழையா இல்லையா, நல்லதான் மயில் மான் எல்லாம் புடைச்சு கூட ஒரு மாளிகையில் அவள் பெரிய நந்தவனத்தில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏழைத்தாய் எப்படி வந்தார்? மோடியின் உழைப்பில் வந்தாங்களா? டிவி தக்காசில் வந்தாங்களா? அதில் பாதாளத்தில் இருந்த இந்திய பொருளாதாரத்தை நான் உயர்த்தி இருக்கிறேன் அப்படின்னா பாதாளம் உயர்ந்துருக்கு. அதில் பாதாளம் அதுக்கு மேலே படு பாதாளத்துக்கு போயிருக்கு. அதை தான் சொல்கிற உயர்த்தி இருக்கிறது கேடு கொடுத்துருக்கார். உலகம் போல சிரிக்கிறாங்க. நம்முடைய பொருளாதார நிலைமை வந்து கென்யாவோட இது உகாண்டாவோட கீழே இருக்குதுங்கிறாங்க. நமக்கு கீழே வந்து அஞ்சே நாடுகள் தான் இருக்குதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் ஒன்று கணக்கு கேட்க வேணாங்க. தங்க விலை என்ன, பவுன் விலை என்ன, அதில் உங்கள் பவுஷம் தெரிஞ்சு போகுது இல்லை. 1 ரூபாய்க்கு வாங்குற மரியாதையை போச்சு இல்லை. 50,000 ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டுருக்குது தங்கத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம், 1 ரூபாய்க்கு வாங்குற யோகியதை இல்லை. அதுதான் இந்திய பொருளாதாரம். இதுக்கு எங்கேயும் நீங்கள் போய் கேட்க வேணாம். பெட்ரோல் விலை என்ன, 100 ரூபாய். பாகிஸ்தானில் என்ன விலை? அவன் காசுக்கு 50 ரூபாயில் அவன் பெட்ரோல் வாங்குறான். உன் காசுக்கு யோகியதில் தான் உன் பொருளாதாரம். இதுக்கு வந்து படிச்சுக்கிட்டு வர வேண்டியதில்லை. இது பெட்ரோல் விலையை பார்த்தாவே தெரியும் நீ நடத்தின லட்சணம், நீ நிர்மலா மாமி நடத்தின லட்சணம். இதுக்கு போய் அரைச்ச பொருளாதாரம் தெரியணுமா? 1 ரூபாய் இதை பிச்சைக்காரன் வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துலலாம் 1 ரூபா 50 காசு 10 பைசா போட்டோம்னா கண்ணை ஒத்திக்கிட்டு போவோம். இன்றைக்கி 10 ரூபா போட்டால் கூட ஒரு இட்லி கூட வாங்க முடியாது. 10 ரூபாய் போட்டு 10 ரூபா என்னையா பார்த்தோம். அதுதான் 1 ரூபாய், அதுதான் உன் பொருளாதாரம். இன்றைக்கி அதுதான் உன் பொருளாதாரம். 1 ரூபாய்க்கு வாங்குற யோகியதையே இல்லை, ஒன்றுமே இல்லை. பிடிச்சேங்க. இந்த காலத்தில் ஒரு பாட்டு உண்டுங்க, 5 ரூபா நோட்டை கொஞ்சம் முன்ன மாற்றி மிச்சம் இல்லை காசு மிச்சம் இல்லை, கத்திரிக்காய் வேலை கூட கட்டு மீறலாச்சு காலம் கெட்டு போச்சுன்னு சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடியே வந்த படம் அந்தமான் கைதிங்கிற படத்தில். அன்றைக்கே ரூபாயோட மதிப்பு குறைச்சி இன்றைக்கி எங்கே போயிருக்குது? இப்போ 13 ரூபாய்க்கு விற்ற தங்கம் சவரன் இன்றைக்கி 50,000 ரூபா. 1 ரூபாயினுடைய வேல்யூ அவ்வளோ தான், யோகியதே இல்லை. நீ ரூபாயை ஒழிச்சு கட்டி விட உன் பொருளாதாரம் சிங்கி அடிக்குது. உன் பொருளாதாரம் நல்லா இருந்தால் 1 ரூபாய்க்கு வேல்யூ இருக்கும். என்றைக்கு ரூபாய்க்கு வேல்யூ இல்லையோ உன் பொருளாதாரம் அதுவே தெரிஞ்சு போகுது. இதுக்கு என்ன பெரிய புள்ளி வரும் தேவையா? பெரிய பொருளாதார அறிவெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நீ ஆட்சிக்கு வரும்போது தங்கம் விலை என்ன, சவரன் விலை என்ன, பெட்ரோல் விலை என்ன, இன்னைக்கு இந்த 10 வருஷத்தில் என்ன ஆயிருக்குது இதுலேயே தெரிஞ்சு போகுது இல்லை. இது ஒன்றும் இப்போ பெரிய பொருளாதார அறிவே தேவையில்லை. 20 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த கேஸ் இன்றைக்கி 200-1000 ரூபாய்க்கு பக்கமாக கொண்டுட்டேன். இப்போ 1000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த தங்கம் இந்த சவரன் இன்றைக்கி 50,000 ரூபா. நீ பொருளாதார இதுதான் நீ பொருளாதாரத்தை உயர்த்தினு கரெக்டாக தான் சொன்னேன். உயர்த்திட்டேன், எல்லா பொருளுடைய விலையும் உயர்த்தி விட்டேன், வாங்கிறதுக்கு முடியாமல் பண்ணிவிட்டேன். அதுதான் இப்போ உன்னுடைய பொருளாதாரம் அதுதான். அதை தான் ஒரு நாசுக்கா சொல்கிறார். பொருளாதாரத்தை எப்படி உயர்த்திருக்கு பார்த்தீங்களா? 1 ரூபா விற்ற தங்கம் 50,000 ரூபாய்க்கு போகுது. 1 ரூபாய்க்கு 10 ரூபா, 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல், 100 ரூபாய்க்கு. அப்படி பொருளாதாரத்தை எப்படி உயர்த்திருக்க பாருங்க அப்படிங்கிறார். அவர் சொல்கிறது எல்லாமே இதுதாங்க விஷயம். நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம தான் அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. நான் வந்ததுக்கப்புறம் விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு, விலைவாசியெல்லாம் ஏற்றிவிட்டோம், உயர்த்திட்டேன் அப்படின்றத நாகரிகமாக சொல்கிறாரு. நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். மீண்டும் அடுத்தது 2028 இதே மாதிரி எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் என் மீது கொண்டு வருவார்கள் அப்படின்றார். எதிர்கட்சி தலைவர் மேலெல்லாம் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மாட்டாங்க. அது அவருக்கு தெரிஞ்சிருக்காது, கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வரும் நம்பிக்கையில்லாத. எதிர்கட்சி தலைவராக இருக்க கூட நீ லாய்க்கு இல்லைன்னு அவர் மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப ஆசைப்படுறார். அமித்ஷா அது வரலையும் இவரை விட்டு வச்சுருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு அத்வானிக்கு பக்கத்தில் ஏற்கனவே சீட் போட்டதாக சொல்கிறாங்க. முதல்ல அதை பார்க்க சொல்லுங்க. அடுத்த தடவை நீ எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் நீ ஜெயிக்கிறதுங்கிறது எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு நீ தப்பிச்சா தான் உண்டு, இல்லாட்டி போனால் நீ என்ன ஆகுன்னு தெரியாது. ஜெயித்ததுக்கப்புறம் உன்னை வச்சுருப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. மோடி நினச்சா பாமா இருக்குது. இட்ஸ் டேஸ் ஆர் நம்பர்டு, இட்ஸ் டேஸ் ஆர் நம்பர்டு. எலெக்ஷன் கமிஷன் கை விட்டுச்சுன்னா என்டையர் இந்த கூட்டமே எங்கே போவாங்கன்னு தெரியாது. அதனால தாங்க விஜய் மல்லையா இன்னும் ஜாக்கிரதையாக ஜெனிவாவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் ஓட போகிறாங்க, அதான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னைக்கு தான் வருவாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு விஜய் மல்லையா பிடிக்கல. அதுதான் காரணம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.